வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அடுத்த அரை மணி நேரத்தில் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற நடக்க போகிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வர்மா. துருவ் விக்ரம் மெயின் லீடர் நடிச்சிருக்க இந்த படத்தை பாலா இயக்கியிருக்காரு. இந்த படம் Feb 14 தனிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் Feb 14 டிலே ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் போர்ட்லேருந்து இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை பி ஸ்டுடியோஸோட இணைஞ்சி E4 என்டர்டைன்மெண்ட் வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக E4 என்டர்டைன்மெண்ட் ஒரு ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வர்மா படத்தோட ஃபைனல் அவுட்ல எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ பாலாவை டேரக்டர்லேருந்து மாற்றி வேறு டேரக்டர் நாங்கள் காஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் துருவ் விக்ரம் தான் இந்த படத்தில் மெயின் லீடர் அடிப்பார். மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வெளியிடுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த படத்தை ரீஷூட் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தை June 2019 அப்போது நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த் 166. சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ரஜினிகாந்த் கூட்டணி அமைச்சிருக்கார் இப்போ ஏஆர் முருகதாஸோட. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன். ஸோ இந்த படத்தோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யோகி பாபு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் கமிங் மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம காத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் Indian 2. டேரக்டர் ஷங்கரோட 2வது முறையாக கமல் கூட்டணி அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக காஜல் அகர்வால் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்துக்காக இசையமைச்சிட்ருக்காரு அனிருத். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. பட் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் ஒர்க் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டுருக்கான். ஸோ இந்த செட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் Feb 2nd ஷூட்டிங் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் மார்ச்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபாரினில் ஸ்டார்ட் ஆக போகுதான். ஸோ இந்த படத்தில் ஆரியாவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம காத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் Ajith 59. விஸ்வாசம் படத்தினுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் அஜித்தும் எச் வினோத்தும் கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் இது. இந்த படம் பிங்க் படத்தோட ரீமேக்காக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வித்யா பாலன், ஸ்ரதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இப்படின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டுக்குமே இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்க போகிறாரு. ஒரு பாட்டு நம்ம தலை அஜித்துக்கும் வித்யா பாலனுக்கும் ஒரு ரொமான்டிக் சாங்காக அமைய போதாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாங் வந்துட்டு ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஒரு கலாட்டாவான சாங்காக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்க 2 சாங்குமே இந்த படத்துக்காக தீம் சாங்காக அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. May 1st அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தமிழ் சினிமாவில் நுழைஞ்சு இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்கார் நம்ம விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நிறைய மல்டி ஸ்டாரர் ப்ராஜெக்ட், நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்லாம் நடிச்சிட்ருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துட்டுருக்காரு. இந்த ஈவெண்ட்டை சென்னை போலீஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா, DigiCop ஒரு புதுசான ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலிமா பீப்புளுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை குறைக்க முடியும்னு, இந்த ஆப் மூலிமா தொலைஞ்சு போகிற ஃபோனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல விஜய் சேதுபதி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹேஷ்டாக் அருண் விஜய். அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர்னு 2 படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்து ரிலீஸ்க்கு காத்துட்ருக்க படம் தடம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி. இவர் தடையற தாக்க, மிகாமான் இது மாதிரியான படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அருண் விஜய் கூட இவரோட 2வது கூட்டணி இது. தடையற தாக்க படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அருண் விஜய் மகிழ் திருமேனி இவங்க 2 பேரோட கூட்டணியில் உருவாகியிருக்க படம் தான் தடம். இந்த படம் Feb 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் டிலே ஆகி March போல் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியும் இருக்கு. சோஷியல் மீடியாவில் இப்போ என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்பு. சிம்புவோட வந்தா ராஜாவாக தான் வரும் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் வெங்கட் பிரபுவோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட பேர் மாநாடு. இந்த படத்தோட ஷூட்டிங் Feb 3 போல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் டிலே ஆகி March போல் ஷூட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு அடுத்த படத்துலையும் கமிட் ஆயிருக்காராம். சங்கலி புங்கதி கதவை தர, இந்த படத்தோட டேரக்டர் இக்கி கூட தான் ஒரு அடுத்த படமாக கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தில் சித்தார்த் அண்ட் தென் சரத்குமார் இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி சிம்பு செக்கச்ச வந்த வானம் படத்தில் ஒரு மல்டி ஸ்டாரர் கூட்டணியில் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இது சிம்புவோட அடுத்த மல்டி ஸ்டாரர் படமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும்.
நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆஷ்டாக் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லீடிங்கான பல படங்களை பண்ணியிருக்காரு. இளையராஜாவோட மகன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இவர் பண்ணியிருக்க படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உல்லாசம், அலெக்சாண்டர், காதலா காதலா, டும் 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 பல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு வைரலான டாக் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா கிட்ட, நம்ம இளையராஜா சார் இசையமைச்சர் தெண்டல் வந்து தீண்டும் போது இந்த பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா இசையமைச்சது கார்த்திக் ராஜா தானே சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் அப்பா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார்த்திக் ராஜாவை பார்த்தன மியூசிக்கல் இன்ஃபர்மேஷன் ட்விட்டரில் ஃபேமிலியாகவும் அஃபீஷியலாகவும் நிறைய டாக் போயிட்டே இருந்திருக்கு. இதுக்கு கன்க்ளூஷனாக ஜான் மகேந்திரன் அவர்கள் இந்த பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா அமைச்சது வந்துட்டு கார்த்திக் ராஜா தான். இதை பார்த்தன அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை இளையராஜா சாரே என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஷ்டாக் விக்ராந்த். ஆக்டர் விக்ராந்த் சிகை படத்தோட டேரக்டரான ஜெகதீஷன் சுப்புவோட அவரோட அடுத்த படத்துக்கான கூட்டணியை அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட பேர் பக்ரீத். இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு டி இமான். இந்த படத்துக்காக ரூபன் எடிட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் கேமல் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய அஃபீஷியலான டீசர் Feb 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஷ்டாக் அலாவுதீனின் அற்புத கேமரா. மூடர் கூடம் படத்து மூலிமா தமிழ் சினிமாவில் டேரக்டர் கம் ஆக்டரை இன்ட்ரடியூஸ் ஆனவர் நவீன். நவீனோட அடுத்த படம் தான் அலாவுதீனின் அற்புத கேமரா. இந்த படத்தோட டேரக்டர் இவர் முடிச்சுட்டாரு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிமாக உருவாகியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த படத்தில் நவீனும் கயல் ஆனந்தியும் மெயின் லீட்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடராஜன் சங்கர் இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சேரன் டேரக்டர் சேரனோட டேரக்ஷனில் உமாபத்தியும் கவிதா சுரேஷும் மெயின் லீடில் நடிச்சிருக்க படம் தான் திருமணம். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்ஸும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் மார்ச் இல்லை ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் சேரனோட ஒரு முக்கியமான படமான ஆட்டோகிராஃப் படத்தோட Part 2 உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் மாடர்ன் ஏஜ் லவ் ஸ்டோரியை நம்ம சேரனோட பாணியில் சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுது.